ரோஹித் சர்மாவை வந்து விஞ்சிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா செமையான ஒரு பிளேயிங் லெவனை வந்து செலக்ட் பண்ண போகிறானா. இப்போ வந்து அடுத்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஜூலையில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஐ டெஸ்ட் இது ஒரு புறம் இருந்தாலும் T20க்கு பாண்டியா தான் வந்து கேப்டன் இருக்க போகிறாரு. யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு ஸ்குவாடை தான் வந்து பிசிசிஐ வந்து உருவாக்க போகிறாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து ரோஹித் சர்மா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறையா புது வீரர்கள் உள்ளே வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்க மாட்டார். பட் இப்போ பாண்டியா ரிஸ்க் எடுத்து நான் சான்ஸ் கொடுக்குறேன், யங்ஸ்டர்ஸ் தான் முழுக்க முழுக்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பிளேயர்ஸ் வந்து குறிப்பிட்டு இவங்கெல்லாம் நிச்சயம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார்னு பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு. ரிங்கு சிங் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார்னு சொல்லியிருக்காரு. ஜித்தேஷ் சர்மா வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருப்பார்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஓப்பனிங்கில் வந்து ஜெய்ஸ்வாலை வந்து நான் வந்து ஆட வைப்பேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு. ஒரு நாலஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாரா. இன்னொரு புறம் வந்து பும்ரா, சஹால், சிராஜ் இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாங்க அப்படின்னு பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு. அந்த வகையில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் வந்து டிபியூட் வந்து பண்ண போகிறாங்க. நன்றி.